அனைவருக்கும் காலை வணக்கம். நவம்பர் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. தோல்வியே சந்திக்காத மல்யுத்த வீரர் தாராசிங்கு பிறந்த தினம் என்று. பிரபல மல்யுத்த வீரரும் திரைப்பட நடிகரும் இயக்குனருமான தாராசிங்கு பிறந்த தினம் என்று. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் தர்மூசக் என்ற இடத்தில் பிறந்தார். 1928ஆம் ஆண்டு தாராசிங் ரந்தாவா என்பது இவரது முழுப்பெயர். தந்தை பெரும்பாலும் வெளியூர்களிலேயே இருந்ததால் மூத்த மகனான இவர் வயல்களில் வேலை செய்து வந்தார். சிறு வயதிலேயே பயில்வானாக வேண்டும் என்பது இவரது ஆசை. பாதாம் கொட்டைகளை வெண்ணெய் எண்ணுடன் சேர்த்து சாப்பிட்டு நிறைய பாலையும் குடித்துவிட்டு பல மணி நேரம் உடற்பயிற்சி செய்வாராம். இதனால் வயதுக்கு மீறிய வளர்ச்சி அடைந்தார். 6.2 அடி உயரமும் அதற்கேற்ப ஆசானு பானுவாக தோற்றமும் கொண்டிருந்தார். இவரும் இவரது தம்பியும் ஊர் ஊராக சென்று மல்யுத்த போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றிகளை பெற்றனர். 1947இல் சிங்கப்பூர் சென்றார். அங்கு பல போட்டிகளில் வென்றார். 1954இல் இந்தியா திரும்பிய பின் மல்யுத்த சாம்பியனாக உயர்ந்தார். 1959இல் முன்னாள் உலக சாம்பியனை வென்று காமன்வெல்த் உலக சாம்பியன் பட்டத்தை வென்றார். 1968இல் அமெரிக்க சாம்பியன் லவ் தேசை முறியடித்து ஃப்ரீ ஸ்டைல் மல்யுத்தத்தில் உலக சாம்பியன் பட்டம் வென்றார். தொடர்ந்து கனடா, நியூசிலாந்து, ஜப்பான், பாகிஸ்தான், இங்கிலாந்து நாட்டு வீரர்களை வென்றார். ஏறக்குறைய உலகின் அனைத்து மல்யுத்த வீரர்களுடனும் மோதி வென்றிருக்கிறார். உலகிலேயே தனது அனைத்து எதிரி சாம்பியன்களையும் அவர்களது நாடுகளிலேயே வென்று பட்டங்களை வென்ற ஒரே வீரர் என்ற பெருமை பெற்றார் இவர். 55 வயது வரை 500 முறை தொழில்முறை போட்டிகளில் பங்கேற்றிருக்கிறார். அத்தனை போட்டிகளிலும் வெற்றி வாகை சூடினார். 1983இல் இறுதியாக களம் இறங்கிய போட்டியிலும் வென்று வெற்றி வீரனாகவே ஓய்வு பெற்றார். இடையிடையே திரைப்படங்களிலும் நடித்து வந்தார். முதலில் பாலிவுட் திரைப்படங்களில் ஸ்டண்ட் நடிகராக தோன்றினார். 1952இல் சங்தில் என்ற திரைப்படம் மூலம் நடிகராக அறிமுகமானார். இதில் நடிகை மும்தாஜுடன் இணைந்து நடித்திருந்தார். ரசிகர்களிடையே அமோக ஆதரவு பெற்ற இந்த பேர் தொடர்ந்து 16 திரைப்படங்களில் ஜோடி சேர்ந்தது. சிகந்தர் இ ஆசம், காகான் மற்றும் லுடேரா, டாகு மங்கள் சிங் மற்றும் இன்சாஃப் ஆகிய திரைப்படங்கள் இவரை மிகவும் பிரபலமாக்கின. பல திரைப்படங்களை இயக்கிய இவர் திரைக்கதைகளையும் எழுதியிருக்கிறார். மல்யுத்த வீரர் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்காரு பாருங்க. மொஹாலி என்ற இடத்தில் தாரா ஸ்டுடியோவை தொடங்கி பல படங்களையும் தயாரித்திருக்கிறார். தனது தாய்மொழியான பஞ்சாபியில் முதன் முதலாக நானக் துனியா சப் சன்சார் என்ற படத்தை தயாரித்தார். திரைப்படம் மகத்தான வெற்றி பெற்றது. 50 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து இவரது திரையுலக வாழ்க்கையில் இந்தியிலும் பஞ்சாபி மொழியிலும் சேர்ந்து 110க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். 2003இல் ராஜ்யசபை உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். 2007இல் வெளிவந்த ஜப் வி மெட் திரைப்படம்தான் இவரது கடைசி திரைப்படம். மல்யுத்த வீரராக சினிமா நடிகராக இவருக்கு கிடைத்த புகழை விட பன்மடங்கு புகழையும் பெயரையும் ராமாயணம் தொலைக்காட்சி தொடரில் இவர் ஏற்ற ஹனுமான் கதாபாத்திரம் இவருக்கு பெற்றுத்தந்தது. மல்யுத்த வீரர், நடிகர், இயக்குனர் ஆகிய பன்முகத்திறன் கொண்டிருந்த தாராசிங் 2012ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் தேதியில் 83 வயதில் மாரடைப்பால் காலமானார். தோல்வியை சந்திக்காத மல்யுத்த வீரர் தாராசிங். அதாவது இவர் கலந்து கொண்ட போட்டிகளில் தோல்வியை சந்திக்கலை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா தோல்வியை சந்திக்காமல் ஒரு மனசு இருக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. வெற்றி என்ற வார்த்தை மட்டும்தான் வெற்றி, இலவசம் என்ற வார்த்தை மட்டும்தான் இலவசம். அது மாதிரி வார்த்தைகள் மட்டுமே வார்த்தையானது, மற்றபடி அது தோல்வி வெற்றி என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு செயல்பாடும் ஒரு அனுபவம் என்று தான் கூற முடியும். பிரபல மல்யுத்த வீரரும் திரைப்பட நடிகரும் இயக்குனருமான தாராசிங், 3 அடையாளங்கள் இவருக்கு இருக்கு. மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை. நவம்பர் 19 செவ்வாய்க்கிழமை இவரை சந்தித்த மகிழ்ச்சியுடன் இந்த நாளை நாம் இங்கே நிறைவு செய்கிறோம். நாளை நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் படைப்பாளி அவரை பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.